ஒரு உணவு பல நன்மைகள் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, சிலியம் அஸ்க். இந்த உணவு எப்படின்னா ஒரு உமி மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான். இது எங்கே கிடைக்குன்னா, ஆக்சுவலி வட இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் விவசாயம் செய்யப்பட்டு இந்த ப்ராடக்ட் வந்து வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் நம்மளோட அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா சித்தா ஆயுர்வேதம் நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலேயுமே இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். அதனால் இது வந்து எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத ஒரு உன்னதமான ஒரு உணவு வச்சுக்கோங்க. விலையும் ரொம்ப கம்மியான விலை, 200 கிராம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கிடைக்குது, 150 ரூபாய்க்கு கிடைக்குது. இதை நீங்கள் வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா, 280 ml தண்ணியில் ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை இந்த அஸ்கை போட்டு, அதாவது உமி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு அஸ்கு ஒயிட் கலரில் இருக்கும், பவுடர் ஃபார்மில் இருக்கும், நல்லா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க. இது சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா காலையிலே உங்களோட தீராத மலச்சிக்கலை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடும். வயிற்றுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறோம், லூஸ் மோஷனும் ஆகாது, ஒரு நார்மலான மோஷன் போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் உங்களுக்கு இருக்கும். கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு இது நெக்ஸ்ட் என்ன பண்ணுன்னா, உங்கள் வயிற்றில் குடல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு உடம்புக்கு தேவையான நல்ல கிருமிகளை உருவாக்கும். இது வயசானவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாரத்தில் 4 நாட்கள் கொடுங்க. சாதாரணமாக 4 நாட்கள் 3 நாள் சாப்பிட்டாலே போதும். அதிகபட்சமாக இருக்கவங்களுக்கு 1 வாரம் கொடுத்துட்டு 1 வாரம் கேப் போட்டு யூஸ் பண்ணுங்கள். 1 வாரம் யூஸ் பண்ணும், 1 வாரம் கேப் போடணும். அப்படி பண்ணுறப்பே உங்களோட ஜீரண மண்டலங்கள் எல்லாமே சரியாயிடும். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்போ இன்னும் மற்ற என்ன பெனிஃபிட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரல் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். கொலஸ்ட்ரல் கண்ட்ரோல் ஹார்ட்டுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சுகர், அதாவது செகண்ட் டைப் சுகரில் இருக்கவங்கள டயபெட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஃபர்தராக சுகர் வரவிடாமல் மெயின்டைன் பண்ணும். அதுக்கு அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ். வெயிட் லாஸுக்கு இது வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட். இது வெயிட் லாஸ் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் 250 ml தண்ணியில் கலந்து இம்மிடியேட்டாக சாப்பிட்டீங்கன்னா அடுத்தால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு குவான்டிட்டி கம்மியாகும், உங்கள் வெயிட் வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆகும். ஃபைபர், நல்ல ஒரு ஃபைபர் கண்டென்ட் உள்ள ப்ராடக்ட்டு. வெறும் வாட்டர், வெறும் தண்ணி மாதிரி டேஸ்ட்டே இருக்காது. அப்படியே உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னு வச்சிங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸோ ஏதோ ஒரு ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸு சுகர் இல்லாமல் அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடம்பில் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே க்யூர் ஆகிடும். இது வந்து பெஸ்ட்டு மெடிசன். இன்னைக்கு ஃபாரின் கண்ட்ரிஸில் எல்லாருமே இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. லோக்கலில் என்னென்னமோ ப்ராடக்ட் இருக்குது, இருந்தால் கூட ஒரு விலை கம்மியான விலையில் எந்த சைட் எஃபெக்டும் இல்லாத தீராத மலச்சிக்கலுக்கு சிறந்த ஒரு உணவு. இதை எல்லாரும் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள்லையும் இருக்கும், சித்தா ஆயுர்வேத எல்லா இடத்துலையுமே சிலியம் அஸ்க்னு சொன்னீங்கன்னா கொடுத்துருவாங்க. விலை ரொம்ப கம்மியான விலை. ஆனால் இது வந்து தண்ணியில் ஊற வரைக்கும் இப்போ ரொம்ப நேரம் வச்சிடாதுங்க. ஒரு 10 நிமிஷம் ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா ஜெல்லிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலி அப்புறம் திரும்ப தண்ணி விட்டு டைல்யூட் பண்ணும். அதனால் 280 ml தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் கலந்து சாப்பிட்டிங்கன்னா உங்கள் தீராத மலச்சிக்கல் இம்மிடியேட்டாக சரி பண்ணிடலாம்.